ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சாரஸோட அலோவரா ஜெல் இதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் என்னெல்லாம் குட் இருக்குது, என்னெல்லாம் பேட் இருக்குது, இதை மட்டும் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணலாம், வேணான்றவங்க நேச்சுரலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நேச்சுரலான வீடியோஸ் தான் நான் போடுவேன். இன்றைக்கி இனிமேட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை நான் ரிவ்யூ பண்ணலான்ருக்கேன். ஏன்னா வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை வச்சும் நீங்கள் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை வச்சும் எங்களுக்கு ரிவ்யூ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து நேச்சுரலாக எல்லாமே கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஆர்டிஃபிஷியலாக தான் கிடைக்கும். ஸோ அந்த ஆர்டிஃபிஷியலாக எது பெஸ்ட்டாக இருக்குது, எது வெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த பஞ்சாரஸ் ஜெல் அப்படின்னு பார்த்தோன்னா, அலோவரா ஜெல் மோஸ்ட்லி யூஸ் பண்ணனாலே நம்ம ஸ்கின் வந்து நல்லா நேச்சுரலாக இருக்கும், ஹைட்ரேட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அலோவரா ஜெல்லில் வந்து காஸ்மெட்டிக் அண்ட் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ், இதை வந்து முக்கியமாக ரெண்டு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா, காஸ்மெட்டிக்கும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது என்னெல்லாம் நமக்கு பண்ணும் அப்படின்னா, மாய்ஸ்சரைசராக இருக்கும். நம்மளோட கையில் வந்து இப்போ நார்மலாக வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சோம்னா எப்படி எந்த மாதிரி இருக்குமோ, நார்மல் வேஸ்லின் யூஸ் பண்ணனா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு போக போக வந்து நம்மளோட ஸ்கின் வந்து டோன் லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸ்கின் மாய்ஸ்சரைசிங் ஜெல் தான் இது. ஸோ ஜெல் கண்டென்ட்டில் தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நான் வந்து வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் உங்களுக்கு ரிவ்யூவே கொடுக்கறது. ஓகே, இது பாருங்கள் நான் எவ்வளோ தூரம் காலி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு சும்மா லைட்டாக ஒரு ஷீட் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ள ஜெல் கண்டென்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜெல் வந்து நம்ம குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம பாடியிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். நைட்டுக்கு தூங்கும் போது நம்ம ஃபேஸ்லையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னாலே ஃபேஸ் ஓரளவு கொஞ்சம் நல்லா பார்க்க ப்ரைட்டாக தான் தெரியுது. ஓகே, இதை வந்து நம்ம க்ரீம் போடுற மாதிரியே நம்ம லைட்டாக போட்டோம்னாலே போதும், ரொம்ப நிறையா தான் போடணும், பேக் மாதிரி போடணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது, சும்மா லைட்டாக போட்டோம்னாலே போதும். நேச்சுரலாக கிடைக்காதவங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக வாங்கி தான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம இப்போ அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் இருக்கும். அலோவரா ஜெல் எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்டாக கிடைக்காது. ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்து வந்து நம்ம வீட்டில் இருக்க தொட்டியில் வச்சோம் அப்படின்னாலே அது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா படர்ந்து வளரும். அதை நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணனாலே நமக்கு ரொம்ப நல்லது. ஓகே, நேச்சுரலாக கிடைக்கிறவங்க நேச்சுரலாக யூஸ் பண்ணுங்கள், கிடைக்காதவங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ணுங்கள், ஒன்றாகாது, இது நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தொட்டு பார்த்தோன்னா எதுவுமே தெரியல, நார்மலாக நம்மளோட ஸ்கின்னில் வந்து வேஸ்லின் அதெல்லாம் அப்ளை பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது, நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஓகே, இதை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா, இந்த ஆயிலாக ஸ்கின் இருக்கும் இல்லையா, அவங்களாம் யூஸ் பண்ணோம்னா அந்தளவுக்கு ரிசல்ட் தெரியல. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணால் நல்லா ரிசல்ட் தெரியுது. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்க மோஸ்ட்டாக வந்து இதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் நான் பார்த்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் அந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் எல்லாமே நேச்சுரலாக கொண்டு போகிற பியூட்டி டிப்ஸ் நிறைய டிப்ஸ் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய வீடியோஸை நிறையா கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள்.